ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேங்க. என்னடா ஆடு மேய்து மாடு மேய்து இவளுக்கு இதே வேலையை போச்சு, அதை எதிர் போட்டுட்ருக்காருன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டை தாங்க நம்ம பிடிச்ச மட்டன் பிரியாணி போட போகிறோம். மட்டன் பிரியாணிக்கு சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட்டா நல்லாயிருக்குங்களா? ஸோ நமக்கு மட்டன் பிரியாணிக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லெக் பீஸ் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் இத்தனை கோழி மேய்தில்ல, வாங்க இதிலே ஒன்றை பிடிச்சி அமுக்கிடுவோம். வாங்க, இன்றைக்கி நம்ம மினியேச்சர் குக்கிங்கில் பார்க்க போகிறது இல்லைங்க, ஹோம் குக்கிங்கில் தாங்க பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மினியேச்சர் குக்கிங் அது குட்டியில் அதெல்லாம் பிரியாணி செஞ்செல்லாம் எங்களுக்கு பத்துறது இல்லைங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெரிய குக்கர்லேயே வச்சுட்டாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு லெக் பீஸ் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஜீரக மிளகுத்தூள், கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க. இவ்வளோ இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தாங்க வேணும். இதெல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லெக் பீஸ் வந்து இது மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் கொஞ்சம் நல்லா உள்ளார இறங்குங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டால் தான் நல்லா உங்களுக்கு பிசையிற கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாலாம் உள்ளே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும். அதெல்லாம் அப்படியே ஒன்றா கொட்டிக்க வேண்டியதாங்க, அப்படியே போட்டெல்லாம் கொட்டிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஓ, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி காஞ்ச லெமன் தான் இருந்தது, அதனால் கடையில் சொல்லாம முட்டோம். ஸோ இந்த லெமன் ஒரு 4-5 ட்ராப் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக உப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கலாம், தேவையான அளவு. இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கடலெண்ணெய், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் காட்ட சேர்த்துங்க போதும். அப்போ தான் இந்த மசாலாலாம் பிரியாமல் நல்லா ஒட்டும். அதுக்காக கொஞ்சம் ஆயில் கடலெண்ணெய் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கோங்க போதும். தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வழியாக சேர்த்துக்கோங்க போதும். நான் வந்து 1/2 ஸ்பூனாக 2 டைம் சேர்த்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் காட்ட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி 2 ஸ்பூன், வழி வழியே தேவையில்லைங்க, ஏன்னா 3 பீஸ் தான்ருக்கறனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அரிசி மாவு எதுக்கு சேர்த்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, நல்லா பொறிஞ்சு வரப்போ பார்த்திங்கன்னா மேலே நல்லா முறுக்கு முறுக்குன் இருக்குங்க, அதுக்கு தான் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா இந்த கீரல் போட்டிருக்கிற இடத்துல நல்லா உள்ளே இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் நல்லா லெக் பீஸ் ஃப்ரை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் சிக்கன் வாங்குறப்பவே இந்த மாதிரி கீரல் போட்டு கொடுக்க சொல்லி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம வீட்டில் வந்து கீரல் போட்டுட்ருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் சொல்லியே வாங்கிக்குவாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். எங்கள் மேடமுக்கானா நான் வீடியோ போட்டுட்ருக்கேன்னு பார்க்காதீங்க. அவளுக்கு ஆன்லைன் கிளாஸ் சார் போயிட்டுருக்குது, அப்புறம் அது முடித்தா ஹோம்ஒர்க் இருக்குது. சரி, கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விளையாண்டுட்டு போகிறா, அவளை ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்டாங்க. சரி, வீடியோ போடணுமே அப்படிங்கிறக்காக நான் போட்டுட்ருக்கேன். அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவோம். இப்போது மட்டன் பிரியாணி தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் 2 கொத்து கருவேப்பிலை, 1-4 பச்சை மிளகாய், தக்காளி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1-2 ஸ்பூனு, கொத்தமல்லி புதினா நல்லா தண்ணியில் அலசிட்டு இது மாதிரி நல்லா வடி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா தண்ணி வடியுலினா எண்ணெய் மேலே தெரிக்கும். நைஸ் உப்பு, தக்காளி பாருங்கள் எவ்வளோ வேணும்னு பார்த்துக்கோங்க. 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 ஸ்பூன் வெண்ணெய். இப்போ குக்கர் நல்லா சூடாயிருச்சு, இந்த வெண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் அதுலேயே ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு நல்லா எண்ணெய் எவ்வளோ எந்த அளவுக்கு கொடுறமோ அதுதாங்க அந்த அளவுக்கு தாங்க நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இப்போ அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நம்ம எண்ணெயிலேயே போட்டுக்கலாம், நல்லா பொறியிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டாச்சு. நல்லா வெங்காயம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகட்டும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா சீக்கிரம் கலர் ஏறிங்க இல்லைன்னா அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படியே நல்ல குக்கர்லேயே ஒட்டிக்கும், அதனால் சிம்மில் வச்சுருங்க கொஞ்சம். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலரிக்கலாம்.
இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா புதினா போட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சம் நல்லா புதினா நல்லா வணங்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நாலஞ்சு தக்காளி இப்படி மிக்சியில் ஒன்றா ரெண்டாக ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை அப்படியே குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கிளறியாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு கல்லுப்பு, மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன், கொஞ்சம் மட்டன் மசாலா டேஸ்ட்டுக்காக மட்டன் மசாலா சேர்த்திக்கோங்க. பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சது தாங்க. பிரிஞ்சி இலை, மராட்டி முக்கு, நட்சத்திர சோம்பு, ரோஜாப்பூ, இது மாதிரி நம்ம பிரியாணிக்கு என்னென்ன போடுவோமோ அதை நம்ம பொடியை அரைச்சி வச்சுருக்கணும். நம்ம வாய்க்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றப்ப டிஸ்டர்பாக இருக்காது. அதனால் நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கிறோம், ஏலக்காய் எல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். இது பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ அது பெரட்டு பெரட்டிக்கலாம். இருங்க, இப்போ பாருங்கள் மட்டனை நல்லா பெரட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதில் பாதி தண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு நாலு விசில் விடுங்க. மட்டனுக்கு வந்து நம்ம பெரிய பீஸாக தானே வாங்குவோம், அதனால் ஒரு நாலஞ்சு விசில் விட்டால் தான் மட்டன் நல்லா வேகும். இப்போ அந்த குக்கர் வெயிட் போட்டோடனே நமக்கு வந்து அரிசியை, ஜீரக சம்பா அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா கழிஞ்சிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதில் அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். டைமிங் சரியாக இருக்குது, ஒரு 20 நிமிஷம் தானே. பாருங்கள் குக்கர் நல்லா விசில் வந்துருச்சு. இப்போ விசில் இறங்கிருச்சு, நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் அரிசி நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் ஒரு 20 நிமிஷம் தான் ஆச்சு. அரிசி ஜீரக சம்பா அரிசி தான், நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ அரிசி போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ நம்ம பாதி தண்ணி மட்டன்லேயே ஊற்றிருக்கிறோம். இப்போ நம்ம பாதி தண்ணி அரிசியில் ஊற வச்சுருக்கோம். இப்போ ஜீரக சம்பானா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் மட்டன் தண்ணி விடும், ஸோ அதனால் தண்ணி வந்து கரெக்டாக ரெண்டு டம்ளர் மட்டும் வைங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொதி வருது. உங்களுக்கு ஏதாவது டேஸ்ட்டு, உப்பு எல்லாம் பார்த்துட்டு, உப்பு காரம் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால நான் வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணல. அவ்வளோதான், நல்லா கொதி வந்துருச்சு. கடைசியாக நமக்கு தேவையான கொத்தமல்லி புதினா போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அடுப்பு நான் வந்து பெரிய அடுப்பில் சிம்மில் தான் வச்சுருக்கேன். விசில் போட்டாச்சு. கரெக்டாக வந்து 15 மினிட்ஸ் மட்டும் வைங்க. இப்போ பாருங்கள் பக்கத்தில் வந்து லெக் பீஸ் ஃப்ரைக்கு எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. லெக் பீஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் எப்படி நல்லா ஊறி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நாங்கள் வந்து மூணு தான் இருக்கனால எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றி மூணு லெக் பீஸையும் ஒன்றாவே போட்டேன். இருங்க, ஒன்று மேலே ஒன்று விழுந்துருச்சு, அதை எடுத்துக்கலாம். இப்போ பாதி ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு. மசாலாலாம் பாருங்கள் எண்ணெயில் பிரியவே இல்லை, அப்படியே நல்லா ஒட்டியிருக்குது பாருங்கள். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்தங்காட்டி இந்த சைடும் நல்லா திருப்பி விட்டாச்சு. நல்லா ஃப்ரை ஆகுது. வாசமே செம்மையாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், ஆனால் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிரியாணி. ஏன்னா நிஜமாகவே நல்லா இருக்குது. அடிக்கடி நாங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருக்குது. பார்த்து திருப்புறப்ப மெதுவாக திருப்புங்க, எண்ணெய்க்கு இது மேலே பட்டுற போது. இது மாதிரி அப்பளம் பொரிக்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரை ஆகட்டும், அப்போ தான் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற சிக்கன்லாம் வேகும். இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குதுங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கலரும் போகவே இல்லை, எல்லாம் மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்குது, நல்லா வெந்துருச்சு. இப்போ விசில் அடங்கிருச்சு, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. தண்ணி கரெக்டாக வச்சு சிம்லேயே வச்சுருங்க. கரெக்டாக 15 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா அடியில் பத்தவும் பத்தாது. பாருங்கள் ஒரு பெரட்டு பெரட்டி விட்ருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடியில் பத்தவும் இல்லை, நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு பல பலன்னு. எப்படி? வாங்க மட்டன் பிரியாணி லெக் பீஸ் சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டட்டா, பபாய். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம். டட்டா, பபாய், டேக் கேர். வாழ்க தமிழ், வளர்கணம், பண்பாடு. பபாய்.